வணக்கம், நான் வைஷாலி வெங்கட் பேசுகிறேன். வாழ வழிகாட்டும் கஜானா ஃபுல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 40,000 சம்பளம் வாங்கினோம், ப்ராட்பேண்டு 1200, மொபைல் பில்லு 800, பால்காரனுக்கு 1500, மளிகை சாமான் 5000 ரூபா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் சேர்த்து நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்கினோம். வீட்டு இஎம்ஐ வந்து 18,000 ரூபா. ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு கிஃப்ட் கொடுத்தோம் 500 ரூபா பர்த்டேக்கு. பெட்ரோல் வந்து 3000 ரூபா ஆச்சு. இந்த மாதம் ஹோட்டலில் வேறு சாப்பிட்டோமோ, அது ஒரு 2000 ரூபா ஆச்சு. எப்படி பார்த்தாலும் 33,000 ரூபா தான் வருது. 40,000 சம்பளம் வாங்கணும், மீதி 7,000 ரூபா, ஐயோ எங்கே போச்சுன்னே தெரியலையே. ஏதாவது பண்ணோமா, ஏதாவது மறந்துட்டோமா? உங்கள் உண்டியல் குலுங்க, நிம்மதி பெருக, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஜானா ஃபுல் சேனலை. ஒரு பட்ஜெட்டுங்கிறது பணம் வந்து செலவு பண்ணி முடித்த பிறகு ஐயோ கடவுளே இதை மறந்துட்டோமா அதை மறந்துட்டோமா, பணம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. பணம் வரத்துக்கு முன்னாடியே பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதி நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரும், இந்த மாதம் என்னென்ன செலவு இருக்குது, அதில் எதெல்லாம் முக்கியமான செலவு, எதெல்லாம் தவிர்க்க வேண்டிய செலவு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு உங்கள் பணம் எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறது தான் பட்ஜெட்டை தவிர, பணத்தை செலவு பண்ணி முடிச்சுட்டு அது எங்கே போச்சுன்னு உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறது பட்ஜெட் இல்லைங்க. A budget is telling your money where to go instead of wondering where it went. John C. Maxwell. கஜானா நிரம்பட்டும், கனவு பலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.